சட்டம் கற்போம் நேயர்களுக்கு வணக்கம். நாம் ஒவ்வொரு வீடியோலையும் சட்டம் சம்பந்தமான தகவல்களை விளக்கங்களை வந்து பார்த்துக்கிட்டே வரோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தகவல் தராத பொது தகவல் அலுவலருக்கு தமிழ்நாடு தகவல் ஆணையம் 25,000 வரை அபராதம் விதித்துள்ளது. அந்த உத்தரவை பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா, திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த லக்ஷ்மணன், 58 வயது உடையவர், ஒரு பனியன் தொழிலாளி. அவர் என்ன பண்ணுறாரு, தாலுகா ஆஃபீஸில் வந்து ஒரு சில தகவல் வந்து ஆவணங்களை வந்து கேட்குறாரு. அந்த ஆவணங்களை வந்து தர மறுக்கின்ற அந்த பொது தகவல் அலுவலர் இந்த மாதிரி இந்த தகவல் வந்து தர முடியாது அப்படின்னு சொல்லி நிறுத்தினதுனால முதல் மேல்முறையீடு வந்து செய்கிறாரு. முதல் மேல்முறையீட்டிலும் அவருக்கு வந்து எந்த விதமான தகவலும் கிடைக்காததால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, மாநில தகவல் ஆணையத்திற்கு என்ன பண்ணுறாரு, இரண்டாவது மேல்முறை செய்கிறாரு. அந்த இரண்டாவது மேல்முறையீடில் வந்து விசாரணை செய்த ஆணையர் திரு பிரதாப் குமார் அவர்கள் என்ன பண்ணுறார் அப்படின்னா, தகவல் தராத அந்த பொது தகவல் அதிகாரிக்கு வந்து 25,000 வரை அபராதமும், கூடவே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும், டிபார்ட்மெண்ட்டு வைஸ் வந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பரிந்துரை செஞ்சுருக்காரு. என்கிட்ட வந்து ஒரு நேயர் வந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். என்னென்னா, சார், பொது தகவல் அலுவலருக்கு மட்டும்தான் வந்து அந்த அபராதம் விதிக்கப்படுமா, இந்த முதல் மேல்முறையீட்டு அலுவலருக்கு வந்து அபராதம் விதிக்கப்படாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ அவருக்கான விளக்கம் மட்டும் இல்லை, இந்த வீடியோ பார்க்குற ஒட்டு மொத்தமாக நான் நேயர்களுக்கு எல்லாருக்கும் இந்த சந்தேகம் இருந்தால் அவங்களுக்கான விளக்கம் கூட இது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக பொது தகவல் அலுவலருக்கு தான் அந்த தகவல் கொடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு வந்து அவங்க மேலே தான் இருக்குது, சரிங்களா. அதனால் பொது தகவல் அலுவலர் மட்டுமே அந்த தகவல் வந்து கொடுக்கக்கூடிய தகவல் தானா இல்லையா என்று ஆராய்ந்து அதை சட்டத்தின் உட்பட்டு அந்த தகவலை வந்து ஒழுங்கான முறையில் அவங்களுக்கு வந்து முழுமையான தகவலை தரணும். அப்படி தரலை அப்படின்னு சொன்னால் மேல்முறையீட்டு அலுவலர், இந்த மேல்முறையீட்டு அலுவலருக்கு வந்து அவங்களுக்கும் அவங்களும் தகவல் தர வேண்டியது தான். ஆனால் பொது தகவல் அலுவலருக்கு தான் மிகப்பெரிய ஒரு கடமை வந்து இருக்குது. சட்டத்திலே வந்து பிரிவு 7 வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க. அதனால் முதல் மேல்முறையீட்டு அலுவலர் வந்து அவரும் தரவில்லை என்றால் ஆணையத்தில் விசாரணை அடிப்படையில் முதல் மேல்முறையீட்டு அலுவலருக்கு வந்து அந்த ஃபைன் வந்து போட மாட்டாங்க, அந்த பொது தகவல் அலுவலருக்கு தான் தருவாங்க. அதனால் பொது தகவல் அலுவலருக்கு வந்து ஒரு இந்த வீடியோ மூலமாக ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு மெசேஜ் என்ன சொல்லணும் அப்படின்னா, உங்களுடைய வேலையை நீங்கள் தான் வந்து பாதுகாக்கணுமே தவிர வேறு யாரும் வந்து உங்களுடைய வேலையை வந்து பாதுகாக்க முடியாது. அதனால் பொது தகவல் அலுவலர்கள் தன்னுடைய பணியை முழுமையாக அர்ப்பணிப்போடு நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து உங்களை கேட்டுக்கிறேன். மேலும் இந்த 25,000 ரூபாய் அபராதம் விதித்தாங்கன்னு சொல்லிட்டு சொன்ன பார்த்தீங்களா, அதனுடைய லிங்க்கும் வந்து செய்தித்தாளில் வந்திருக்கு. அதனுடைய லிங்க்கும் வந்து இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்கு தரேன், நீங்களும் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். மேலும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டன் ஆல் அப்படின்னு இருக்கும் அதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.